வணக்கம். இன்னைக்கு நாம வந்து எந்த ஓவியம் வரைய போகிறதில்ல. நான் ஓவியம் வரைகிறதுக்கு என்னென்ன பென்சில்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் ட்ரா பண்ண மாட்டேன், செங்கா பொங்கல் எல்லோரும் சேர்ந்து தான் வரைவோம். அப்போது எல்லோருமே எடுக்கிற மாதிரி தான் நான் வந்து பென்சில்ஸ்லாம் வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு குக்கி பாக்ஸு, அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நான் என்னோடய எல்லா பென்சில்ஸும் போட்டு வச்சுருப்பேன். அதே மாதிரி க்ரையான்ஸும் நான் அதிகமாக பயன்படுத்துவேன். இது வந்து க்ரையான்ஸ்க்கான பாக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குட்டி குட்டி பென்சில்ஸ்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. நான் வரையணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கலை, செங்கா வரைஞ்சிக்குவா அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா நானே வரைய ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரெட் கலர் பென்சில் நான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன், அதான் ரொம்ப சின்னமாக போயிடுச்சு. அப்புறம் நான் இது வந்து இங்கே வாங்கினது, இங்கே உள்ள கடைகளில் வாங்கினது. இது க்ரேயோலா அப்படிங்கிற பிராண்டு, க்ரேயோலா பென்சில். இது வந்து ரொம்ப நல்ல கலர் கொடுக்கும். நான் வரைகிற எல்லாமே இதுலேருந்து தான் வரைகிறேன். இதில் ஸ்கின் கலர்லாம் இருக்குது. இந்த கலர் பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் தான். நான் அதிகமாக பயன்படுத்துகிறது பிங்க் கலர், எல்லோ. இது வந்து கோல்டன் கலர்லாம் இருக்குது. நம்ம ஜுவல்ஸுக்கெலாம் கலர் கொடுக்கணும்னா கோல்டன் கலர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஸ்கின் கலர் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்சரா பென்சில்ஸும் அப்பப்போ பயன்படுத்துவேன். இது ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. நான் மார்க்கெட்டுக்கு கடைகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை போவேன். எனக்கு வந்து டிராயிங் வரைகிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்ததுலேருந்து கடைக்கு போகும்போதெல்லாம் பக்கத்துலேயே ஒரு ஆர்ட் ஸ்டோர் இருக்குது, அங்கே போய் நான் வந்து ஒரு $10 குறைவாக ஏதாவது ஒரு டிராயிங் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துடுவேன். இது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில், நல்ல டார்க்னஸ் கொடுக்குற பென்சில்ஸு. காஷ்மீர் பிராண்டு 5B 6B பென்சில்ஸு. நான் இதில் வந்து 10B பென்சில் தான் அதிகமாக எடுத்து பயன்படுத்தியிருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், மற்ற எந்த பென்சிலும் நான் பயன்படுத்தலை. இது மட்டும் 10B பென்சில் வந்து நல்ல டார்க்கு கொடுக்கும். நான் ஹேருக்கெலாம் பயன்படுத்துகிறதுனால இது தான் நான் பயன்படுத்தினேன். இது ரொம்ப அதிகமாக சீக்க மாட்டேன், ஏன்னா குறைஞ்சி போயிடும். இது மறுபடியும் வாங்கினா எல்லா பென்சிலுமே சேர்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். தனியாலாம் கிடைக்குமான்னு தெரியல. இது நல்ல கலர் கொடுக்குது, பார்த்தீங்களே தெரியும் எவ்வளோ டார்க்காக இருக்குது. இந்த பென்சிலில் நான் எப்போ போனால் அமேசானில் வந்து ஆடித்தள்ளுபடி மாதிரி ஒரு நாள் போட்டிருப்பாங்க, அப்போ நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். அப்போது வாங்கினது தான் இந்த பென்சில். அப்புறம் நீடட் எரேசர் வாங்கியிருப்பேன். இந்த நாளும் ஒரு பாக்ஸில் இருந்தது நீடட் எரேசர் வாங்கினேன். நீடட் எரேசர் எப்படி தான் இருக்கும், நம்ம வந்து எப்படி வேணால் வளர்ச்சிக்கலாம். நிறைய மெட்டீரியல்ஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, வாங்கி பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் தெரியும். வாங்கிட்டு பிடிக்காமல் போன மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அக்ரிலிக் பெயிண்ட் வாங்கினது. செங்கா குழி அதிகமாக பெயிண்டிங் பண்ணுவாங்க, எனக்கு அந்தளவுக்கு பெயிண்டிங் வந்து சரியாக வரல, சின்ன பிள்ளை தனமாக இருக்குது. இது வந்து ப்ரஷஸ் வாங்கினேன். இந்த ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள
இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ப்ரஷஸில் உள்ள அந்த முடி மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக எடுத்துட்டு எடுத்துகிட்டு வருது பெயிண்ட் பண்ணும்போது, அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு அந்த அளவாக. அதுக்கு பேர் தான் தூரிகையோ, சாரி வண்ண தூரிகைன்னு பேர் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அது சட்டுன்னு ஞாபகம் வரல பார்த்தீங்களா, தூரிகை. அந்த தூரிகையெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்துடுது. அப்புறம் இது வந்து வீட்டில் பயன்படுத்தின கிளாஸு, கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி இருக்கவும் இதுக்கு பயன்படுத்திட்டேன். பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் வந்து காஞ்சி போச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம், அதனால தான் அந்த பெயிண்ட்ஸ்லாம் வந்து போகவே இல்லை. அப்புறம் இது வந்து ஒயிட் கலர் ஜெல் பென் வாங்கினேன். இது வந்து இந்த கண்ணுக்கெல்லாம் வந்து ஒயிட் கலர் டாட் வைக்கிறதுக்கு பயன்படும்னு வாங்கினேன். அப்புறம் பார்த்தா எழுதாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இது பயன்படுத்தலை, இருந்தாலும் நான் வச்சுருக்கேன் நம்ம வாங்கினோம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இந்த பென்சில் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்கு, இந்த ஹேர்க்கு கொடுக்கறதுக்காக நான் பயன்படுத்துகிற 10B பென்சில் மாதிரி இதுவும் நல்லா டார்க் கொடுக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்சில். அப்புறம் இந்த பென்சில் வந்து நான் அவுட்லைன் பண்ணுறதுக்கு, இது வந்து லைட்டான பார்த்திங்கன்னா லைட்டான கலர் தான் வருது. இது வந்து அவுட்லைன் கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா செங்கல் ஸ்கூலில் தான் கொடுத்தாங்க, அர்லிங்டன் ஃபயர் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா. நான் செங்காந்தில் வந்து ஒரு தடவை ஃபயர் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு இங்கே இந்த பென்சில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செங்காந்தில் விட நான் தான் இதை அதிகமாக பயன்படுத்துகிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எரேசர் வாங்கியிருக்கேன். ஆர்டிஸ்ட் லாஃப்ட் அப்படிங்கிற ப்ராண்ட் தான் அந்த கடையில் அதிகமாக இருந்துச்சு. இந்த எரேசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நான் வந்து கிரிட்ஸ் லைன்லாம் அழிக்கிறதுக்கு இந்த எரேசர் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பேப்பர் பிளெண்டு. நான் வந்து நிறைய ஆர்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த பேப்பர் பிளெண்டு வச்சு ரொம்ப பெருசுலாம் இருக்குது சைஸில் பிளெண்ட் பண்ணுவாங்க, இது என்னன்னே எனக்கு தெரியாது. சரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையில் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா இது வெறும் பேப்பர் தான், இது பெருசாலாம் என்னமோ நினச்சிக்க வேணாம், நம்ம வந்து வீட்லேயும் மேக் பண்ணலாம் இருந்தது. இல்லைன்னா நம்ம இந்த காது குடையிற பஞ்சு வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை, அதெல்லாம் காசு பிடிச்ச கேடு தான். அப்புறம் இது எரேஸ் சாஃப்ட்னர், இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு இது பிடிக்கல, எல்லா குரூப்பையும் உடச்சி உடச்சி விட்டுருது. அப்புறம் நான் ஒரு ரெட் கலர் சாஃப்ட்னர் வச்சுருப்பேன், அதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ஊரில் வாங்கின சாஃப்ட்னர் தான், எங்கிட்ட வச்சேன்னு தெரில, அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து ஷேடிங் பென்சிலு, நம்ம வந்து ஷேட் பண்ணும்போது இதை ஷேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுவோம். இதுவும் நல்லாயிருக்கும். 6B பென்சில் பயன்படுத்துங்க. நான் வந்து 4B பென்சில் தான் முன்னாடி பயன்படுத்தினேன். அப்போ வந்து வீடியோஸ்க்கு வந்து சரியாக தெரியல நான் பிளெண்ட் பண்ண அந்த கலர்ஸ்லாம், அதனால 6B பென்சில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கமெண்டில். அப்புறம் நான் வந்து 6B பென்சில் தான் அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டல்ஸ். ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீனரிலாம் வரைகிறதுக்குன்னா, அந்த ஆயில் பேஸ்டல்ஸ் தான் பயன்படுத்துவேன். சூப்பர் பட்டியாச்சா. நான் இது ஒரு இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் என்னோடய பேச்சு வழக்கில் தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
நான் அதிகமாக வந்து ஏ4 ஷீட் தான் பயன்படுத்துகிறேன். என்னோடய கணவர் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஏ4 ஷீட்ஸ் வந்து நான் கேட்டால் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் ஏன்னா இங்கே வந்து விலையெல்லாம் கூட எல்லாமே. அப்புறம் அந்த ஒயிட் கலர் வந்து பேனா எழுதலைன்னு சொல்லிட்டேன்னா அதனால நான் ஊர்லேருந்து பொட்டு வச்சுக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒயிட் பொட்டு. அந்த பொட்டு தான் சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொட்டு தான் நான் வந்து கண்ணுக்கு அப்பப்போ வைக்கிறது. அந்த ஒயிட் கலர் பிரைட்டாக தெரியலைன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கிராஃபைட் பென்சில்னு சொல்லுவாங்க, சார்கோல் பென்சில் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, சரி அது கிடைக்கல. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டையில் வந்து சார்கோல் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரி இதான் சார்கோல் பென்சில் இல்லைனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி சாக் பீஸ் மாதிரி இருக்குது, இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வரைஞ்சிட்டு கலர் கொடுத்தேன்னா கை ஃபுல்லாக கரியாக போச்சு. ட்ராயிங்க்கும் எல்லாமே கரியாக மிஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்து இதை நான் பயன்படுத்தவே இல்லை. எப்போயாவது ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறேன், எப்போ பயன்படுத்துகிறேன்னு தெரில. வச்சுருக்கேன், அப்படியே புதுசு பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, இதாங்க நான் பயன்படுத்துகிற ட்ராயிங் மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், பிடிக்கலைன்னா கமெண்டில் சொல்லாதீங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போர்ட்ரேட்ஸ் ஃபேஸ்லாம் வரைகிறதுக்கு முக்கியமான பொருளை சொல்லாமல் போக முடியாது. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலு நான் ஊர்லேருந்து வரும்போதே இது வீட்டில் இருந்தது, கொஞ்சம் முனைகள் உடஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ள ஸ்கேலு. அப்புறம் இந்த சாஃப்ட்னர் தான் நான் சொன்னேன், இந்த சீக்ரம் சிந்தா வந்து குறுப்பெல்லாம் உடைக்காமல் எனக்கு சீச்சு கொடுக்குது. அப்புறம் இந்த பேனா பார்த்தீங்கன்னா நான் வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துவேன். என்னோடய ஆரம்பகால வீடியோஸ் பார்த்திங்கன்னா இந்த பேனா இல்லாமல் நான் ட்ரா பண்ணியிருக்க மாட்டேன். இந்த நிறைய கிட்ஸ் ட்ராயிங்லாம் நான் வந்து இந்த பேனா பயன்படுத்தியிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்கும் இந்த பேனா அதில் காமிச்சிருக்கும்போது. சரி, அவ்வளோதாங்க, நன்றி, வணக்கம்.